ரோமியோ ஜூலியட் திரைப்படத்தில் டண்டனக்கா நக்கா அப்படிங்கிற ஒரு பாடல் நம்ம அனிருத் வந்து பாடியிருப்பாரு. டி இமான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த பாடல் உருவாகும் போது இந்த பாடல் தான் வந்து அடுத்த தங்க மாறி அடுத்த வைதிஸ் கொலவரி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடவே வந்து இந்த திரைப்பட பாடலை வந்து உருவாக்குனாங்க. ஆனால் இப்போ யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் பெரிய பெரிய பிரச்சனைகள் இந்த பாடலை தொடர்ந்து வந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, டி ராஜேந்தர் இந்த பாடலுக்கு எதிராக வழக்கு போட்டாரு. இப்போ அதை விட ஒரு படி மேலே போய் தன்னுடைய பெயரையும் இமேஜையும் வந்து துஷ்பிரயோகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நஷ்ட ஈடா 1 கோடி ரூபாய். இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் நந்தகோபாலன், இந்த பாடலோட பாடலாசிரியர் ரோகேஷ், பாடலோடைய இசையமைப்பாளர் டி இமான், பாடல் பாடிய அனிருத், இவங்க எல்லாருக்குமே வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு. இது எதுக்கு அப்படின்னா, டி ராஜேந்தரோட அனுமதியே இல்லாம காப்பி ரைட்டை மீறுற வகையில அவருடைய ஒரிஜினல் குரல்ல இருக்கிற ஆடியோ எல்லாத்தையுமே அந்த பாடல்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இது எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாம செய்யப்பட்ட ஒரு செயல். இதுக்காக தான் அந்த 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேக்குறாங்களாம். இது ஒரு பக்கம் பாடலுக்கு ப்ரமோஷன் அப்படின்னு சொன்னாலும், 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டிருக்கிறதுக்கு இவங்க பதில் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி.